சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளம்பலாமா? ஏண்டி, சித்தி வேற நமக்காக சமைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க, நீ ஏன் கிளம்புறன்னு சொல்ற? இல்லக்கா, நம்ம இருக்கிறது புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. நல்லா இருக்குதே, இதுல என்னடி சங்கடம் இருக்கு? நாம நம்ம சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம், அவங்க காம் வீட்டுக்காரரோட சிநேகிதன்ற முறையில வந்திருக்காங்க, இதுல என்னடி சங்கடப்பட இருக்கு? அக்கா, இருந்தாலும் நம்ம கூட அவங்களுக்கு பழக்கம் இல்லக்கா, புது ஆளுங்களோட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? ஏண்டி, அதெல்லாம் பார்த்தா முடியுமா? அதுக்குதான் நான் பழகி பாப்போன்னு பேச்சு கொடுத்தேன். ஏன் ரேவதி, நானும் என் தங்கச்சி இருக்கிறது உங்களுக்கு சங்கடமா இருக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பாத்தியாடி, அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல. ரேவதி, இவ சொல்றா நம்மள இவங்களுக்கு பழக்கம் இல்ல, நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு சங்கடமா இருக்கும், வா வீட்டுக்கு போலான்னு சொல்றா. இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. கீதாக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கு போல இருக்கு, இல்ல கீதா? ஆமாக்கா, வேலை இருக்கு, முக்கியமான வேலை இருக்குக்கா, போகணும். ஏய், அப்படி என்னடி முக்கியமான வேலை? வேலை இருந்திருந்தா என் கூட நீங்க வந்திருப்பியா? சும்மா ஏதாவது சொல்லாத. ஏ காமு, நீ கேட்டுன்றதுக்காகத்தான் அவ ஆமான்னு சொல்றா, அவளுக்கு ஒரு வேலையும் கிடையாதுடி. ஏன் ரவிதி, உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? இப்பதான், 4 மாசத்துக்கு முன்னாடி புதுசா கல்யாணம் ஆனவங்க. ஆமா, ஏன் ரவிதி, உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கீங்க? எனக்குதான். வந்து ரெண்டு பேருக்கும் தாங்க, ரெண்டு பேருக்கும் தான் ட்ரீட்மென்ட் எடுக்க வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் என்ன ட்ரீட்மென்ட்? அது வந்து கல்யாண ஆகி இன்னும் குழந்தை பிறக்கலையா, அதான் டெஸ்ட் பண்ணி ட்ரீட்மென்ட் எடுக்க வந்திருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆகுதுன்றீங்க, அதுக்குள்ள எப்படி இங்க புள்ள பிறக்கும்? புள்ள பிறக்கணும்னா கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆக வேணா? விரோதியா? ராகினியோட காதலுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, அப்பயும் இப்படி மயக்கம் போட்டு தானே விழுந்த? ஏய், கொஞ்சம் சும்மா இருடி. நம்ம கோபி அண்ணே, ஏன் நீ கூட காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நம்ம வீட்டுல முத கல்யாணம்ன்றதுனால எனக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல, அதனால என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் புருஷனை காதலிச்சுட்டு தானே இருக்கேன். ஏய், இப்ப எதுக்கடி எட்டி பாக்குற? இல்ல, என்னமோ புருஷனை காதலிக்கிறேன்னு சொன்னியே, அந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு தான் பாத்தேன். நல்லா தான் இருக்கும்.
என் மேல காதல் இல்லாமலா மாங்கு மாங்குன்னு பால் கொலக்கட்டைக்கு மாவூட்டி கொடுத்தாரா? கரெக்ட் தான். பாத்தியா மகேஷ், பேச்சு சுவாரஸ்யத்துல இவங்க கதையை விட்டுட்டு பாரு. விட்டதுல இருந்து புடி மகேஷ். இங்க பாரு ரேவதி, எங்க வீட்டுல காதலுக்கு யாருமே எதிரி கிடையாது, எல்லாருமே ஆதரவு தான். அதனால நீங்க தைரியமா இங்க தங்கலாம். இனிமே உங்க ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. எங்க பொறுப்புனா? அபூர்வ சகோதரர்கள் மாதிரி நாங்க அஞ்சு அபூர்வ சகோதரிகள் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க மாட்டோமா? ராகினி கல்யாணத்துல அந்த திண்டுக்கல் சுந்தரி கண்ணுல விரல விட்டு ஆட்டினவங்களாச்சே நாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எறும்பு கடிச்ச மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். மகேஷ், இவங்க கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த விஷயம் வெளியில தெரிய கூடாது. இதுக்கு இப்படி சொன்னாலும் புரியாதுக்கா. மகேஷக்கா, நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுடி. இவங்களுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் தயவு செஞ்சு வாய் முட்டு பேசாம இருக்கணும். கவலைப்படாதீங்க, யாருக்கும் தெரியாம பாத்துக்கறேன். ரேவதி, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உன்னோட செயினை வெளியே தெரியாம பாத்துக்கோ. அதுல தாலி இல்லைன்ற விஷயம் சித்திக்கு தெரிஞ்சு அப்புறம் சிக்கலாயிரும். இதுல தாலி இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் மகேஷ்.